ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷாஜிதான் பேசுகிறேன். இன்றைக்கி மாமரத்தில் தண்டு தொலைப்பான் பூச்சிகள் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே, ஜூன், ஜூலை இந்த மூணு மாதத்தில் மாமரத்தில் தண்டு தொலைப்பான் பூச்சிகள் நிறையா வரும். மாமரம் மட்டும் இல்லை, முந்திரி மரம், பலா மரம், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி மரங்களில் தண்டு தொலைப்பான் பூச்சிகள் வரும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மரத்தில் இப்போது தாக்குதல் இருக்குது. ஸோ வாங்க, இது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு உரிச்சு வச்சுருக்கோம், புரியுதுங்களா? இது உரிச்சதால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இடம் பார்த்தீங்க அப்படின்னா தண்டு தொலைப்பான் பூச்சி தாக்குதல் இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுத்துடணும், அப்படி எடுக்கலை அப்படின்னா மரம் ஃபுல்லாகவே பட்டுப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உரிச்சு எடுத்துடணும் இது மேல் தொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தின்னுடுச்சு உள்ள. ஸோ இதில் பார்த்தீங்க பாருங்க, ஒரு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இது உள்ளே தண்டு தொலைப்பான் உள்ளே போந்து மரத்து உள்ளார இருக்குது. ஸோ இந்த மேல் தொல்ல ஆல்ரெடி இது தின்னுடுச்சு. ஸோ அதனால தான் காஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் உரிச்சு எடுத்துடணும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி ஃபுல்லாக பிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இந்த தண்டு தொலைப்பான் தாக்கியிருக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சவுண்டு கேட்காது, காஞ்சிருக்கு. ஸோ மரத்தை இந்த மாதிரி உரிக்கிறதால மரம் காயாது. ஸோ பயப்படாமல் உரிச்சிருங்க. நீங்கள் உரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக தண்டு தொலைப்பான் வந்து இது உள்ளார இருக்கும். ஸோ மரத்தை சாப்பிடும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஃபுல்லாக உரிச்சிருங்க. அப்படி உரிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உள்ளார வந்து தண்டு தொலைப்பான பூச்சிகள் இருக்கும், மரத்தையே ஃபுல்லாக காஞ்சிடும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கிட்ட வாமணி, இங்கே பாருங்க, தண்டு தொலைப்பான் பாருங்க உள்ளார ஓட்டப்பட்டு போயிருக்கு. இப்போ இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளார தான் இருக்கும். ஸோ மரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உரிக்கிறது கஷ்டம். ஸோ காஞ்சி போனதாவது இந்த அளவுக்கு ஈஸியாக உறிஞ்சிட்ருக்கு. ஸோ காஞ்சி போன இடத்துல ஃபுல்லாகவே உரிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா அது உள்ள பூச்சிகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா தண்டு தொலைப்பான முட்டைகள் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டோம். இதோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கிட்ட வயா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளார போயிருக்கிற ஹோல்ஸ் தெரியும் பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதால நமக்கு வந்து பெருசாக இல்லை. இன்கேஸ் நம்ம ஒரு மூணு நாலு மாதம் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாகிடும். ஒரு ஒரு இன்ச்சு, அரை இன்ச்சு, ஒரு இன்ச்சு சைஸில் பெருசாகிடும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னு இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட்டுக்கம்பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி முறுக்கிக்கணும் கட்டுக்கம்பி. இந்த மாதிரி முறுக்கிக்கிட்டு ஸோ இந்த ஹோல்ஸ் பெருசு பெருசாக ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது உள்ளே ஃபுல்லாக விடணும். உள்ளே உள்ளார ஃபுல்லாக விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த புழுக்கள் வெளியே வந்துடும். ஸோ இது பாருங்கள், பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படிங்க உள்ளேருந்து பவுட்ரு போட்டு வந்து பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதால உள்ளார புழுக்கள் எடுக்க முடியல. இன்கேஸ் ஒரு நாலஞ்சு மாதம் நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாலஞ்சு மாதம் அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா உள்ளார பெருசு பெருசாக புழுக்கள் ஆகிடும். ஸோ அந்த புழுக்களை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்காக ஒரு மாத்திரை வைக்கிது. ஸோ அந்த மாத்திரையை வச்சு நீங்கள் மண் வச்சு மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா மரம் ரெக்கவர் ஆகிடும். ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் மரம் சூப்பராக ரெக்கவர் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் அதை தண்டு தொலைப்பானுக்கு மரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு நூறு இரநூறு வருஷம் மரமாக இருந்தாலும் கண்டிப்பாக காஞ்சிவிடும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் மே, ஜூன், ஜூலை இந்த மூணு மாதத்தில் மரத்தை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு உரிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு மரத்தை உரித்தோம். ஸோ இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் தான். இப்போ நம்ம ஒரு மரம் உரிச்சோம் இல்லை, அதே மாதிரி இந்த மரத்தை வந்து ஃபுல்லாக உரிச்சு விட்டு இந்த பாருங்க, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து இந்த ஓட்டைக்குள்ளே இது பாருங்க,
இந்த மாத்திரை வச்சு மண் வச்சு மூடி விட்டோம். ஏன் அப்படின்னா இந்த மாத்திரை வந்து எவாபரேட் ஆகும் காற்றில், எவாபரேட் ஆகி உள்ளே முட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இறந்துடும். அதுக்காக மண் வச்சு மூடிவிடுவோம். அந்த மண்ணை மூடி விட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நோண்டி திரும்ப எடுத்துடணும். ஏன் அப்படின்னா மரம் திரும்ப ரெக்கவர் ஆகி சிரிப்பம் மூடும் இல்லையா, இப்போ மண் அது உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த பாருங்கள் 2 வருஷத்துக்கு எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கும்னு பாருங்கள் கிட்டவா. இதை பாருங்க, ஸோ 2 வருஷத்துக்கு மூடி இந்த இடத்துல இருந்து இப்போ ஃபுல்லாக மூடிச்சு பாருங்க, இது இந்த இடத்துல இருந்து ஸோ அப்படியே இது ஃபுல்லாக மூடிச்சு. இது பாருங்க, இதை பாருங்க இந்த இடத்துல உரிச்சு ஃபுல்லாக எடுத்தது. இங்கே ஃபுல்லாக உரிச்சு எடுத்தோம், இது ஃபுல்லாக மூடிச்சு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், இது ஃபுல்லாக உரிச்சு மாதிரி எடுத்தது தான். 2 வருஷத்தில் ஃபுல்லாக ரெக்கவர், இது பாருங்க இது ஃபுல்லாக மூடிச்சு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மூடிட்டு வந்துருச்சு. ஸோ தண்டு துளைப்பான் தாக்கிச்சு அப்படின்னா நம்ம இப்படி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அக்ரி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.